குருப்பியோ நமக. இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க, இவன் என்ன ஆதித்தாளம் முழுப்புக்குத்தாளம்னு சொல்கிறான், அதெல்லாம் என்ன, அது எப்படி, என்ன ஏதுன்னு யோசிச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன எப்படி எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில். ஸோ ஆதித்தாளம் வேறு, ரூபகத்தாளம்ன்றது வேறு. ஸோ ஆதித்தாளம்க்கு 8 கவுண்ட்டும் ரூபகத்தாளம்க்கு 6 கவுண்ட்டும் இருக்கும். ஸோ ஆதித்தாளம்க்கு வந்து 8 கவுண்ட்ன்ற வகையில் தாளம் கையில் தான் போடுவோம். எப்படி போடுவோன்றதையும் நான் சொல்கிறேன். ஆதித்தாளம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா தட்டுவீங்க, அப்புறம் உங்களோட சுண்டு விரல், உங்களோட மோதிர விரல், உங்களோட நடுவிரல், அப்புறம் திருப்பி ஃபுல்லாக தட்டுவீங்க, திருப்பி தட்டுவீங்க, திருப்பி ஃபுல்லாக தட்டுவீங்க, திருப்பி தட்டுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆதித்தாளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கவுண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆதித்தாளம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூபகத்தாளம்ன்றது 6 கவுண்ட் இருக்கும். இதில் எப்படி ரூபகத்தாளம்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ரூபகத்தாளம்ன்றது 6 கவுண்ட்ஸ்னும், ஆதித்தாளம்ன்றது 8 கவுண்ட்ஸ். முதல்லே உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லா தட்டடவும் ஆதித்தாளமில் தான் வரும் அப்படின்றது இல்லை. 3rd தட்டடவு ரூபகத்தாளம்லேயும் பண்ணலாம், 8th தட்டடவு ரூபகத்தாளமில் மட்டும்தான் ஆட முடியும். பிகாஸ் த கலாக்ஷேத்ரா ஸ்டைல் பிரகாரம் 8th தட்டடவுன்றது ரூபகத்தாளமில் மட்டும்தான். அதாவது 3rd தட்டடவு ஆடலாம், ஆடாமலும் இருக்கலாம். ரூபகத்தாளம்லேயும் ஆடலாம், இல்லை ஆதித்தாளம்லேயும் ஆடலாம். அந்த கார்வைன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது அந்த கேப் இல்லாமல் நீங்கள் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூபகத்தாளம்லையும், நீங்கள் அந்த கேப்போட ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதித்தாளம்லையும் நீங்கள் ஆடலாம். ஸோ ஆதித்தாளம் அண்ட் ரூபகத்தாளம் வச்சு தான் அந்த சொல்லுக்கட்டு அப்படின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே அதை வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், 3rd ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரகாரம் சொல்லுக்கட்டும் மாறும். இப்போ அந்த நம்ம சொல்லுக்கட்டுன்னு ஒன்று ஃபர்ஸ்ட்டு இதுலேயே கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம தாளம் போடுறச்சே சொல்லு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக்ஷரம்னு சொல்லுவாங்க. தெய்யா தெய். ஸோ அந்த அக்ஷரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டான்ஸ் ஆடுவோம். ஸோ அந்த அக்ஷரம் ஒரு ஒரு தட்டுக்கும் ஒவ்வொரு அக்ஷரம் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில். அதாவது தெய்யா தெய். ஸோ இதே நீங்கள் செகண்ட் ஸ்பீட் பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டுக்கு 2 அக்ஷரம் வரும். தெய்யா தெய். ஸோ அதே 3rd ஸ்பீட்னா ஒரு ஸ்பீடுக்கு அப்படியே டபுளாக 4 அக்ஷரம் வரும். தெய்யா தெய். ஸோ அதனால தான் நீங்கள் யோசிப்பீங்க 3rd ஸ்பீடில் என்னடா நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஒரு இதுக்கே 4 அக்ஷரம் வரும்போது, ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த தாளம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 3rd ஸ்பீட் ஆடணும். அதாவது 8 கவுண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் 3rd ஸ்பீட் ஆகணும். ஸோ 8 கவுண்ட் முடிகிற வரைக்கும் 3rd ஸ்பீட் ஆகணும்னா ஒரு கவுண்ட்டுக்கு 4 தடவை ஆடுவீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 8x4 தடவை ஆடுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு 3rd ஸ்பீட் கொஞ்சம் லாங்கராக தெரியும் மற்ற 2 ஸ்பீட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு தட்டடவோட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இது நம்ம ப்ரீஃபாக எப்படி கற்றுக்கிறதுன்னு வர போகிற கிளாஸஸில் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் தட்டடவு, செகண்ட் தட்டடவு எல்லாத்துக்கான சொல்லுக்கட்டும் நான் உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சொல்லுக்கட்டுக்கு என்ன வரும், செகண்ட் சொல்லுக்கட்டுக்கு என்ன வரும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொன்றுத்து கிளியும், செகண்ட் ஸ்பீடுக்கு வந்து 2 வார்த்தை ஒவ்வொன்றுத்து கிளியும், 3rd ஸ்பீடுக்கு வந்து 4 வார்த்தை ஒவ்வொருத்தர் கிளியும் எழுதி அந்த 8க்கும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தாளம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ அந்த 8 தட்டடவுமே ஒவ்வொரு தாளமில் அருமையும் ஒவ்வொரு சொல்லுக்கட்டு இருக்குது. அந்த சொல்லுக்கட்டு எல்லாமே தாளமாக எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஒரு கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நான் தியரியாக இதுவும் எடுக்கிறேன், அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நாட்டடவும் எடுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது தியரி ஒரு நாள், நாட்டடவு ஒரு நாள், தியரி ஒரு நாள், நாட்டடவு ஒரு நாள் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு ஈஸியராக கொஞ்சம் புரியும். ஸோ அப்படி வந்து கற்றுக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் சைட் பை சைட் தியரியும் ஈஸியாக முடிப்போணுமோ. ஸோ தியரியும் இம்பார்ட்டண்ட் ஒரு பரதநாட்டியமுக்கு, ப்ராக்டிக்கலும் இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ஈக்குவலாக கற்றுக்கணும். ஏன்னா தியரி இல்லாமல் நீங்கள் போக போக வந்து நீங்கள் தியரி கற்றுக்கலாம் போது கஷ்டப்படுவீங்க.
ஸோ அதனால தியரி கற்றுக்கிறது மெயினான ஒரு விஷயம். இது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது கீழே வந்து சொல்லுக்கட்டு இருப்பாங்க, சொல்லுக்கட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லு, ஃபஸ்ட்டு தட்டளவுக்கு இந்த சொல்லுக்கட்டு, செகண்ட் தட்டளவுக்கு இந்த சொல்லுக்கட்டு, தேர்ட் தட்டளவுக்கு இந்த சொல்லுக்கட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இப்படி, செகண்ட் ஸ்பீட் இப்படி, தேர்ட் ஸ்பீட் இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். இது வந்து நான் வந்து முடிஞ்சால் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்லைடாகவும் உங்களுக்கு போட பார்க்குறேன், ஃபஸ்ட் ஸ்பீடுக்கு எப்படி, செகண்ட் ஸ்பீடுக்கு எப்படி எழுதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி சொல்லுக்கட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்பீடுக்கு எப்படி, ஸோ செகண்ட் ஸ்பீடுக்கு எப்படின்றதும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்லைடாக போட்டு பார்க்குறேன். ஒவ்வொரு தட்டளவுக்கு பண்ணும்போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டு மறந்துடாமல் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.